மன்னிப்பாலனே, அருளாலனே, அன்பாலனே, எங்களுடைய துவாக்களை செவிமடுப்பவனே, கருணை காட்டுகின்ற யாரப்பே, எங்களுடைய துவாவை கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. இத்தனை நாட்களாக நாங்கள் நிறைவேற்றிய நோன்பு, இரவு வணக்கம், ஐவேளை தொழுகை, இறைமறையை ஓதுதல், தான தர்மங்கள், ஏத்திக்காப்பிருத்தல் போன்ற எல்லா நல்ல அமல்களையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தின் காரணமாக, உன்னுடைய தனிப்பெரும் கருணையின் காரணமாக, ரஹமத்தின் காரணமாக கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. யாரெல்லாம் நாங்களும் சரி, எங்களுடைய ஊரார் உற்றாரும் சரி, உலக முஸ்லீம்கள் யாவரும் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்கள் ரச்சகா, இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவிலே எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக. எங்களுடைய முந்திய பாவங்கள், பிந்திய இரகசியமாக பரகசியமாக தவறுதலாக வேண்டுமென்று செய்த அத்தனை பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து கொள்வாயாக. எங்கள் ரச்சகா, எஞ்சிய நாட்களிலே மேலும் மேலும் அதிகமான அமல்கள் செய்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. எங்களுடைய கியாமுல்லையில் இறை வணக்க வழிபாடுகளை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்கள் காரணமாக எங்களுடைய அமல்களை நீ திருப்பி விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களிலே குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை களைந்து நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்கள் ரச்சகா, கடந்த காலத்திலே நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து கொள்வாயாக. நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் பாவங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் ரச்சகா, எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர்கள் யாரெல்லாம் எங்களை விட்டும் இறந்து விட்டார்களோ, பிரிந்து விட்டார்களோ, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து அவருடைய கபர்களை சுவன பூஞ்சோலைகளாக ஆக்கி அனுபவிவாயாக. எங்களுடைய பெற்றோர், நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது நான் எங்களை மீது கருணை காட்டி, ரஹமத் காட்டி எங்களை வளர்த்து ஆளாக்கியது போன்று, யா அல்லா அரஹமர் ராஹிமீனே, எங்களுடைய பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, கருணை காட்டுவாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கும் யா அல்லா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை தந்தல் உரிவாயாக. எங்கள் ரச்சகா, புனித ரமலான் மாதத்திலே இரவு நின்று தொழுதோம், பகலில் நோன்பு நோற்றோம், ஏத்திக்காப் இருந்து கொண்டிருக்கிறோம், இறைமறையை ஓதி கொண்டிருக்கிறோம். ஈமானோடு எஹ்திசாபோடு யார் இந்த அமல்கள் செய்தார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லா, அத்தகைய நல்லோர்களிலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. புனித லைலத்துல் கத்ருடைய பாக்கியங்களை எங்களினை அடைய செய்வாயாக. எங்கள் ரச்சகா, புனித லைலத்துல் கத்ர் மூலமாக எங்களுடைய பிழைகளெல்லாம் பொறுக்கப்படுகிறது. மலக்குமார்கள் மூலமாக எங்களுக்கு சலாம், சாந்தி, சமாதானம், விமோச்சனம் கிடைக்கிறது. யா அல்லாஹ், அந்த சலாம் எங்களுக்கு கிடைக்குமாறு செய்வாயாக. எங்கள் ரச்சகா, இந்த புனித லைலத்துல் கத்ரில் நாங்கள் நின்று வணங்குகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சோதாக்கள் நல்லோர்களிலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. ஒவ்வொரு தராவி தொழுகைக்கு பின்னாலும் கேட்ட அந்த துவாக்களை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. உலகிலே வாழும் காலமெல்லாம் ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வீணான விஷயங்களிலிருந்து ஒதுங்கியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்தையே எதிர்பார்ப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் சுவனத்தையுமே வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு சுவனத்தையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் தந்தல் புரிவாயாக. உன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஃபாத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. இந்த மஜ்லிஸிலே யார் யாரெல்லாம் என்ன என்ன தேவைகளோடு நாட்டங்களோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. நீ எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ், என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறாயா அல்லாஹ். உன்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ வாக்குக்கு மாறு செய்யாதவன் யா அல்லாஹ். உன்னுடைய வாக்கை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. எங்களிலே பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு சாலிகான ஆண் பெண் பிள்ளை செல்வங்களை தந்தல் புரிவாயாக. எங்களிலே ஜோடிகள் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆண் பெண் ஜோடிகளை, சாலிகான ஜோடிகளை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. எங்கள் ரச்சகா, எங்களிலே வியாபாரத்திலே தொழில்துறையிலே யார் நஷ்டப்பட்டு போயிருக்கிறார்களோ, பின்தங்கி இருக்கிறார்களோ, அவருடைய தொழில்துறையில் நிறைந்த பரக்கத்தை தந்தல் புரிவாயாக. யார் யாரெல்லாம் என்ன என்ன முசீபத்துகள் துன்பங்களில் அகப்பட்டிருக்கிறார்களோ அந்த துன்பங்களை நீ அகற்றி விடுவாயாக. எங்களை கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வைப்பாயாக. எங்கள் ரச்சகா, ஹத்தா மத்தலையில் ஃபஜ்ரு வரை நீ
உலக வானிலிருந்து எங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறாயா? அல்லாஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுவோர் உண்டா? நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். தம்முடைய தேவையை முறையிடுவோர் உண்டா? அவருடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். சோதனையிலே அகப்பட்டவர் உண்டா? சோதனை அகற்றுகின்றேன் என்று யா அல்லாஹ் நீ குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. எங்களுடைய சோதனைகளை அகற்றி விடுவாயாக. யார் யாரெல்லாம் துவா செய்யும்படி உலகம் முழுவதிலிருந்தும் எங்களிடத்திலே வசியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்கள் ரச்சாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியம் சேர்ப்பாயாக. வலுவூட்டுவாயாக யா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் காரணமாக யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாதே, நிந்தித்து விடாதே, சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நீ நிலவச் செய்வாயாக. எங்களுடைய இதயங்களை இணைப்பாயாக யா அல்லாஹ். இறை வணக்க வழிபாடுகள் மூலமாக எங்களுடைய இதயங்களை இணைத்தது போன்று யா அல்லாஹ் என்றைக்கும் ஒற்றுமையோடு எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்கள் ரச்சகா, உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இரத்த கலரியாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய இதயம் துடிக்கிறது யா அல்லாஹ். அவர்களுக்கு மறுவாழ்வை தந்தல் புரிவாயாக. அவருடைய குடும்பத்திற்கு மறுமலர்ச்சியை தந்தல் புரிவாயாக. அவர்களுக்கு சுகதாக்களுடைய மருத்தபாவை தந்தல் புரிவாயாக. இனியும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படாமல் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்களை துன்புறுத்துகிறார்களோ, தாக்குகிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்து செய்வாயாக. உன்னுடைய எதிரிகளுக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்து செய்வாயாக. எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் முஸ்லிம்கள் செய்கிற பாவங்கள் காரணமாக தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அவருடைய ஈமானை சோதித்து விடாதே யா அல்லாஹ். அவருடைய வலிமையை குன்ற செய்து விடாதே யா அல்லாஹ். வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலி. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் மூமின்களுக்குமே கண்ணியம் கௌரவம் இருக்கிறதாக நீ உன்னுடைய திருமறையிலே எடுத்துரைத்திருக்கிறாயே யா அல்லாஹ். அந்த கண்ணியத்தை நீ காப்பாற்றுவாயாக. உன்னுடைய ஜோதியை அணைக்க நினைக்கிறார்களே யா அல்லாஹ், அந்த ஜோதியை நீ பூர்த்தி செய்வாயாக. ஈமானுடைய ஜோதியை முழுமைப்படுத்துவாயாக. யார் எங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ, துஷ்டர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்து செய்வாயாக யா அல்லாஹ். அவர்கள் ஹிதாயத்து பெறாவிட்டால் யா அல்லாஹ், பத்ரு போர்க்களத்தில் எந்த சனாதீது குறைஷை நீ சோதித்து மண்ணுக்குள் மூடினாயோ, அவர்களை நீ மூடி விடுவாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் தக்க பதிலடி கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்தியாவிலே சட்டசபையிலேயும் பார்லிமெண்ட்டிலேயும் முஸ்லீம்களுக்கு சார்பான நிலைமைகளை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. முஸ்லீம்கள் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய சகோதர சமுதாயத்திற்கும் எங்களுக்கும் மத்தியில் சௌஜன்யத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுக்கு எல்லா நலமும் வளமும் தந்தல் புரிவாயாக. எங்களுடைய சகோதர சமுதாயத்திற்கும் அமைதியையும் நிம்மதியையும் தந்தல் புரிவாயாக. எங்களோடு யார் அபிமானிகளாக, அனுதாபிகளாக, முஸ்லிம்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்து செய்வாயாக யா அல்லாஹ். எங்களை நோயாளிகளுக்கு முழு சுகத்தை தந்தல் புரிவாயாக. உலகிலே வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையையும் தந்தல் புரிவாயாக. பெட்டிலே படுக்கைகளில் படுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அறுதலுள் உமுர் என்கிற அந்த மட்டமான ஆயுளின் பக்கம் எங்களை தள்ளாத வயதிலே எங்களை நீ தள்ளிவிடாதே யா அல்லாஹ். இருக்கின்ற காலமெல்லாம் ஆபியத்தோடு ஈமான் சலாமத்தோடு வாழச் செய்வாயாக. இந்த உலகத்திலே வாழ்வதிலே எங்களுக்கு நன்மை இருக்குமானால் எங்களை வாழச் செய்வாயாக. வாழ்வதிலே நன்மை இல்லாவிட்டால் எங்களை நீ எடுத்துக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய ஹயாத்தை எங்களுக்கு ஹைரானதாக ஆக்கி அருபுரிவாயாக. எங்களுடைய மௌத்தையும் எங்களுக்கு ஹைரானதாக ஆக்கி அருபுரிவாயாக. மௌத்தின் போதும் மௌத்துக்கு பின்னாலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நிறைந்த பரக்கத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக யா அல்லாஹ். கபருடைய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ்.
ஹிசாப் மறுமையினுடைய கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லா. என் பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே அவர்கள் எங்களை பார்த்து புலகாங்கிதம் அடைகின்ற அளவுக்கு, மனப்பூரிப்பு அடைகின்ற அளவுக்கு யா அல்லா எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய அமல்களை ஆக்கி அலுவறிவாயாக யா அல்லா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியிலே இறை தூதர்கள், இறை நேச செல்வர்கள், சித்தீக்கின்கள், சாலிகின்களோடு யா அல்லா எங்களை ஒன்று கூட்டுவாய் யா அல்லா. யா அல்லா உலகிலே எங்கள் ஊரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலையும் வசிக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அவர்களுடைய பிழைகளை பொறுப்பாயாக, அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லா. யா அல்லா அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக. எங்கள் ரச்சா எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தந்தர் புரிவாயாக. எங்களில் முதியோர்களுக்கு யா அல்லா உடல் பலத்தையும் சௌக்கியத்தையும் தந்தர் புரிவாயாக. எங்கள் இளைஞர்களுக்கு வலிமை சேர்ப்பாயாக யா அல்லா. எங்களுடைய இளைஞர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் கண்ணியம் சேர்ப்பாயாக யா அல்லா. எங்களுடைய இளைஞர்கள் பாவங்களில் ஈடுபடாமல், ஹராமுகளில் ஈடுபடாமல் பாதுகாப்பா யா அல்லா. எங்கள் இளைஞர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சேர்ப்பாயா அல்லா. எங்கள் ரச்சகா குர்ஆனில் என்ன துவாக்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த துவாக்களை யா அல்லா நீ கபூல் செய்வாயாக. யா அல்லா நாங்கள் மிஸ்கீன்களாக, ஃபக்கீர்களாக இருக்கிறோம் யா அல்லா. கொஞ்ச அளவுக்கு அமல் செய்து தைரியத்தோடு நாங்கள் கரம் ஏந்து உன்னிடத்தில் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. எங்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்வாயாக. எங்களுடைய தேவைகளை அறிந்தயா அல்லா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய குறைகளை அறிந்தயா அல்லா எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து விடுவாயாக. எங்களுடைய வியாதிகள் நோய்கள் என்ன என்பது உனக்கு தெரியும் யா அல்லா. அந்த நோய்களை நீ சுகப்படுத்தி விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை அறிந்தயா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. யார் மீது நீ நல்லோர்கள் புரிந்திருக்கிறாயோ அத்தகைய நல்லோர்களுடைய நேரான சீரான பாதைகளை எங்களை நீ கொண்டு செலுத்துவாயாக. உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழிகேட்டிலே சென்றவருடைய வழியிலே எங்களை நாங்கள் சென்று விடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் ரச்சா உனக்கும் உன்னுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக. இறை அச்சத்தோடு வாழச் செய்வாயாக. கோபத்திலிருந்து ஆத்திரத்திலிருந்து பாதுகாப்பாயாக. மனக்கவலையிலிருந்தும் விசனங்களிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளிலிருந்தும் யா அல்லா எங்களை நீ பாதுகாப்பாயாக. நிம்மதியோடு எங்களை வாழச் செய்வாக யா அல்லா. பலா முசீபத்துகள் ஏற்படுமானால் எங்களுக்கு பொறுமையை தந்து வெகு சீக்கிரம் அந்த பலா முசீபத்திலிருந்து எங்களை நீ விடுபடச் செய்வாயாக. பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்களிலிருந்து எங்களை நீ விடுபடச் செய்வாயாக. மக்கா மதீனாவிலே யா அல்லா புனித ஹரம் ஷரீஃப்களை சந்திக்கின்ற, ஜியாரத்தை செய்கின்ற, ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்கின்ற அந்த அரும் பெரும் பாக்கியத்தை யா அல்லா எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. எங்கள் ஏழை மிஸ்கீன்களுக்கு யா அல்லா நீ கருணை காட்டுவாயாக. எங்களுடைய செல்வங்களுக்கு நீ பாதுகாப்பை தந்தருவாயாக. எங்களுடைய முஸ்லீம் வியாபாரிகளுக்கு நீ முழுமையான பாதுகாப்பை தந்தருவாயாக. தீய சக்திகளிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. தீமையிலிருந்தும் கண்ணேரிலிருந்தும் கண் திருஷ்டிகளிலிருந்தும் விரோதங்கள் குரோதங்களும் நய வஞ்சகங்களிலிருந்தும் பிளவுகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் ரச்சகா யா அல்லா உன்னையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் யா அல்லா. உன்னிடத்திலே கரம் ஏந்துகின்றோம் யா அல்லா. எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பா யா அல்லா. எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால் எங்களுக்கு யார் கருணை காட்டுவாயா அல்லா. எங்களுக்கு நீ உதவி செய்யாவிட்டால் எங்களுக்கு யார் உதவி செய்வாயா அல்லா. எங்களுக்கு புகலிடம் நீ தானே யா அல்லா. உன்னை விட்டும் நாங்கள் விலகி செல்வது என்றால் உன்னிடத்தில்தானே நாங்கள் திரும்பி வர வேண்டும் யா அல்லா. புனிதமான இந்த லைலத்துல் கத்ரில் கேட்கின்ற துவாக்களை எல்லாம் கபூல் செய்யக்கூடியவனாயிற்றே யா அல்லா. உன்னுடைய புனித சின்னங்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக. பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக. பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கைகளுக்கு பாதுகாப்பு தந்தல் புரிவாயாக. மினாராக்களுக்கு பாதுகாப்பு தந்தல் புரிவாயாக யா அல்லா. மதரசாக்களுக்கு பாதுகாப்பு தந்தல் புரிவாயாக. மதரசாக்களை ஆபாதாக நீ நடைபெறச் செய்வாயாக. உலகமெல்லாம் உயர்ந்த உன்னதமான முஸ்லிம்கள் உருவாகின்ற அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யா அல்லா. எங்கள் ரச்சகாவுடைய புனித சின்னங்களை பாதுகாப்பாயாக. யார் முஸ்லிம்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அவருடைய வாய்களை நீ அடைக்க செய்வாயாக யா அல்லா. அவருடைய மனங்களை நல்ல மனங்களாக, நல்லிதயங்களாக அவர்களை மாற்றி விடுவாய் யா அல்லா. எங்கள் ரச்சகா
அரஹமர் ராஹிமனே கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளனே உன்னுடைய கருணைக்குன்னு நாங்கள் வேண்டுகின்றோம் எங்கள் இரட்சகா. இந்த உலகத்திலே மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்தருவாயாக. நரக அதாபிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக. நரகத்தினுடைய வேதனையை சோதனை எங்களால் தாங்க முடியாது எங்கள் ராஜா. ஜன்னத்திற்கு சொர்க்கத்திற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இல்லாவிட்டாலும் கூட நரகத்தினுடைய அந்த சூட்டை அந்த அதாபு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லா. நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லா. பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்பது போட்டு உன்னிடத்தில் பிச்சை கேட்கின்றோம் யா அல்லா. எங்களுடைய இயலாமை உன்னிடத்தில் முறையிடுகின்றோம் யா அல்லா. எங்களுக்கு பிச்சை போடு யா அல்லா. உன்னுடைய ரஹமத்தை தந்தருள் யார் யா அல்லா. உன்னுடைய பரக்கத்தை தந்தருள் யா அல்லா. எல்லா வகையான பாக்கியங்களும் எங்கள் ரச்சா எங்கள் அனைவருக்கும் தந்தருள் யா அல்லா. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாக எங்கள் ரச்சா. எங்களுடைய காரியங்களை லேசாக்கு யா அல்லா. எங்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் வெற்றியை தந்தருள் யா அல்லா. அடுத்தடுத்து நாங்கள் செய்ய போகின்ற எல்லா இபாதத்துகளையும் அமல்களையும் கபூல் செய்யா அல்லா. உலகிலே வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய். நாங்கள் இது உலகத்திலிருந்து பிரிகின்ற போது ஈமானோடு சலாமத்தோடு எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லா. எங்களை இறந்துவிட்டவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்துக்கொள் யா அல்லா. எங்களுடைய பிழைகளையும் பொறுத்துக்கொள் யா அல்லா. உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லோர்கள் சோதா நற்பாகியசாலிகளில் சேர்த்துக் கொள்வாயா அல்லா. ரப்பனா அத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தம் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. பயனுள்ள ஞானத்தை தந்தல் புரிவாயா அல்லா. பரிசுத்தமான ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயா. அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனையை தந்தல் புரிவாயா அல்லா. சொல்லி அல நபி சையீதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.